எல்லாருக்கும் வணக்கம். இது பசுமை டி சேனல். இப்ப இலங்கையிட நிலவரம் கடும் மோசமா தான் இருக்கு. எல்லாரும் நாட்டை விட்டு தங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு வெளிநாடுகளுக்கே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டுல வருமானமே இல்ல, குடும்பத்தோடயே தற்கொலை பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து என்ன என்ன செய்யறண்டே தெரியாமலுக்கு முழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா காசு இருக்கிறவங்க நல்லா ஃபன் பண்றாங்க. இந்த காணொளி பதிவுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வசதி குறைந்த மக்கள் இருந்தா அவங்கள்ட்ட இருக்கிற உணவோ மற்ற அத்தியாவசிய பொருட்களோ இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்க கொஞ்சம் அவர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கடும் உச்ச விலையில இருக்கு. எங்கட நாட்டுல மாணவர்கள் வந்து காலை உணவையே தவித்து பாடசாலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. சிலாக்கள் பாடசாலையே விட்டுட்டாங்க. அதிகமா இப்ப ஆசைப்படுறது வெளிநாட்டுக்கு போறதுக்கு தான் எங்கட மக்கள் இப்போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. முயற்சியும் பண்றாங்க, தோல்வியும் அடையிறாங்க. இவனையமா வார செய்திகள்ல இருந்து நீங்க அறிஞ்சிருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் இலங்கையில நாங்க போடுற காணொலிக்காக எங்கட நிலைமை புரிஞ்சு எங்கட காணொலிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க எங்களோட காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் எங்களோட கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக் கொள்றோம். நாங்க பசுமை தீயண்டு எங்க சேனலுக்கு பேர் வச்ச காரணமும் இதுதான். இலங்கை மக்கள் தங்களோட பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் என்று சொல்லி என்ன சொன்னா, இப்ப வீட்டு தோட்டம் வச்சாங்கன்னு சொன்னா மரக்கறி கீரை வகை அதெல்லாம் எடுத்துக் கொள்ளுவாங்கன்று இப்படி பேரை வச்சாவது அவங்களுக்கு ஒரு விழிப்பூட்டல் நிலையை ஏற்படுத்தலாம்ன்றதான் நாங்க பசுமை தீயண்டு பேர் வச்ச. நாங்க இப்ப கஷ்டப்படுறாக்களுக்கு இது ஒரு நிவாரணமா இருக்கலாம். இந்த பசுமை தீ சேனல்ல வார காணொளிகள் எல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இலங்கை மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத பிரதிபலிக்கிற ஒரு போராட்ட பதிவுகள் என்றுதான் சொல்லணும். ஒரு நாட்டுல பொருளாதார நெருக்கடி வரக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடக்குமான்றத பிரதிபலிக்கிற ஒரு காணொளி தொகுப்பா தான் நாங்க இந்த பசுமை தீ சேனல்ல காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க 2022 இருக்கிறோம். எங்களோட நாட்டு அரசாங்கம் சொல்லுது 2045 ஆண்டுக்கு பிறகுதான் இலங்கை பழைய நிலைமைக்கு திரும்பும் என்று சொல்றாங்க. எல்லாம் முறைவேண்ட கையில இருக்கு. எங்கட நாட்டுல பணப்பரிமாற்றத்துக்கு இனி இந்தியா ரூபாய் தான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி இருக்கிறாங்க. காலச்சக்கரத்துல எங்களுக்கு மட்டுமில்ல பல வருடங்கள் கழித்து உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். அந்த நேரத்துல உங்களை வந்து நீங்க தயார்படுத்திக் கொள்ள இந்த காணொலி பதிவு உங்களுக்கு உதவும் என்று நாங்க நினைக்கிறோம். நன்றி. பாய் பாய்.